Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. அன்னைக்கு ஒரு மூணு பேர் ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க சொல்லி கோர்ட்டை வந்து நிறுத்தியாச்சு. நீதிபதி வந்து உட்காந்து கேட்குறாரு, ஏன்னா பப்ளிக்கில் ஏதோ பெரிய கலெக்டாக பண்ணிங்களாமே மூணு பேர், பார்க்க பூரா ஒல்லி குச்சி ஓம குச்சி மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ சேட்டையா முதல் அனுப்பியா, என்ன செஞ்சு இன்னைக்கு? இல்லைங்க, ஒரு பட்டாணியை கிணத்துக்குள்ளே போட்டீங்க. அதுக்கு போய் பட்டாணியை கிணத்துக்குள்ளே போட்டிங்களா? ஏன்டா இது என்ன கோர்ட்டா இல்லை எல்கேஜி ஸ்கூல் நினச்சிங்களா? பட்டாணியை போட்டு கையா போடா போடா. ரெண்டாவது நீ பாப்பா, நீ என்ன செஞ்ச? நானும் பட்டாணியை தாங்க கிணத்துக்குள்ளே போட்டேன். போடா விளையாடாங்கடா. மூணாவது நீ வாயா என்ன, நீ என்ன செஞ்ச? நான் தாங்க அந்த பட்டாணி அப்படின்ட்டுருக்கேன். அதாவது இவனை தான் தூக்கி கணத்துக்கு ஓட்டுருக்காங்க. பொண்ணு உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும்னு சொல்லுங்க போனார். அப்படி மல்லிச்சுன்னு கூச்சிப்போம், ஏன்னா பொண்ணு பேசுன்னு சொல்லியிருக்கல, போய் கதை உடச்சிட்டு உள்ளே போய் ஒரு மரம் கழிச்சு வந்திருக்கான். அவங்க அப்பா கேட்டார், மாப்பிடம் ஒரு ஒரு பல் பொம்பளை ஈண்டு காதை வாய் வரைக்கும் வச்சுட்டு போறியாடா, என்ன பேசுனா ஒரு அஞ்சு நிமிஷம் தானே போனேன், எதுக்கு ஒரு மரம் கழிச்சு வர? சும்மாரியா, நான் அஞ்சு நிமிஷம் பேசினேன், மீது ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அவள் பேசுனா தோண தோண தோணு, அதை நான் பேசி உட்காந்து கேட்டுட்டு வந்திருக்கேன். என் நிலைமையை பாரியா கொஞ்சம் யோசிச்சு பாரியா. அதில் சில இடத்துல கல்யாணத்துக்கு அந்த பேச்சாளரை கூட்டி போயிடுவாங்க. எதுக்கு அந்த இடத்துல பேச போகிறாங்க தெரியல, பார்ப்போம். தாலி கட்டினா அவங்ககிட்ட மித்த வேலையை பார்ப்பாங்க. இவன் போய் அந்த இடத்துல, கல்யாணம் என்பது ஒரு மட்பாண்டம் பொழுது, அது உடையலாம் பிரியலாம் தெரிக்கலாம், இப்படியா பேசுவாங்க. ஒரு கல்யாணம் வீட்டில் பழுப்பு மாதிரி தான், பட்டியிருந்து தெரிச்சு அது தீ பொண்ணோட சேலையில் பட்டு தீ பிடிச்சி அழியலாம்டா அவன் அடிச்சு முறிக்கிட்டாங்க. எங்கடா வந்து எதிராக பேசுறது? வானத்துல தோன்றி வாழ்ற வானவில் பாக்குற மத்தவங்களுக்கு மகிழ்ச்சிய தருது. அதே மாதிரி தாங்க பல வருஷங்கள் வாழ்ற நம்மளுடைய வாழ்க்கை மத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க கூடியதா இருக்கணும். அதனால எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க, அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? For that, let's welcome our two judges on stage, please. Welcome Madhan sir. Hi. Welcome Chitti sir. Hello. அதாவது படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, அவங்க போட்டிருக்கிற காஸ்டியூம்ஸ் எல்லாம் குறைஞ்சினே வரும், அப்போ அவங்க பெரிய ஹீரோயின் ஆகிடுவாங்க. ஆனால் காம்பேரர் அப்படி கிடையாது. அவங்க வளர்ச்சி பார்த்தீங்களா, இதுதான். அதுக்கு மேலே அப்போ போட்டுக்கிட்டுலாம் பேசுவாங்க, யாரோ பேசுகிறாங்களே இப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அடக்க உடக்கமான ஒரு ப்ரோக்ராம்னு சொல்ல வரேன். இது கை தட்ட மாட்டீங்களா? இல்லை நீங்கள் பாராட்டுறீங்களா இல்லாட்டி கலாய்க்கிறீங்களான்னு தெரியல. அது அவங்க புரிஞ்சுக்கணும் சார், அது கூட நான் சொல்லுவேன் கலாய்க்கிறேன் அப்படின்னு. அதான் சில விஷயம்லாம் பார்க்குற பார்வையில் இருக்குது, ஆனால் நான் பேசுறதுல அவங்க கேட்குற விதத்தில் இருக்கு. இதுக்கு நீங்கள் இன்னும் ஜோராக கைத்தார். ஓகே மதர் சார், இன்னைக்கு ஒரு சூப்பர் ஜோக் சொல்லி நம்மளோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வைங்க. ஊரில் உள்ள எல்லாருமா சேர்ந்து சில பேரெல்லாம் ரொம்ப முட்டாளுங்க முட்டாளுங்கன்னு எல்லாரையும் ஒரு குரூப் ஆக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்ட போது என்ன நம்மளெல்லாம் முட்டாளுன்றாங்க அப்படின்னா நமக்கு புத்தாலி தான் குறைச்சல். யாராவது ஒரு புத்தாலியை கூப்பிட்டு நம்மளில் ஒருத்தர் வந்து புத்தாலின்னு காட்டணும்னு சொல்லி அந்த முட்டாளுங்க கூட்டத்தில் ஒருத்தர் அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஒரு புத்தாலி வந்துட்டார். ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு சிம்பிளான கணக்கு சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்லிட்டா நீங்கள் முட்டாள் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு பத்திரம் எழுந்தார். சரி, அஞ்சு மூணு எவ்வளவு? ஒம்பது அப்படின்னாரு. இன்னொன்று ஐயையா அப்படின்னாங்க. சார் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க எல்லாரும் கேட்டாங்க. சரி மூணு ரெண்டும் எவ்வளவு அப்படின்னாங்க. ஏழு அப்படின்னாரு. அப்படின்னு ஒன்று இன்னொரு சான்ஸ் கொடுங்க, இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னாங்க. சரி ஒன்று ஒன்று எவ்வளவு அப்படின்னு கேட்டார். இவர் ரெண்டு அப்படின்னாரு. சுத்தி எல்லாரும் இன்னொரு சான்ஸ் கொடுங்க, இன்னொரு சான்ஸ் கொடுங்க. குட் ஜோக் மதன் சார், சிட்டி சார். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கெஸ்ட் யாரு? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கெஸ்ட் ஆன்மீக படம் எடுக்கல, ரொம்ப கமர்ஷியல் படம், ஆனால் எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவார்த்தமான டைட்டில் வச்சாரு. முதல் படமே அந்த ஹீரோவுக்கு பயங்கர ஹிட். ஆமாம்,
ரெண்டாவது படம் ஆளும் அழகர் சும்மா மலை போல ப்ரூவ் பண்ணாரு. அழகர் மலைன்னு அதுக்கும் பேர் வச்சாரு. இன்னும் ஒரே ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன், இதுல கண்டிப்பா நீ கண்டுபிடிச்சணும். அதுக்கு பேரும் நான் சொல்ல மாட்டேன். அவருடைய பேரு ஆறுல ஆரம்பிச்சு கேல முடியும், நடுவுல எதுவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் எந்த க்ளூவும் கொடுக்க வேண்டாம். சோ நானே நம்மளோட கெஸ்ட் வெல்கம் பண்றேன், நீங்க உங்களுடைய சீட்டுக்கு போங்க. ஓகே, தேங்க் யூ. நிகழ்ச்சிக்கு the young hero RK அவர்கள் தான் chief guest ஆ வந்திருக்காரு. Let's welcome him on stage please. போச்சாயி போச்சா வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம் சார். நம்ம நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? நம்ம நிகழ்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரேன். அதாவது இது வரைக்கும் வெளிநாட்டுக்கு வந்து யாரையாவது இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா ஆர்டிஸ்ட்டை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து நான் வெளிநாட்டுக்கெலாம் போகும்போது முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து இந்த அஸ்தப்போவது டீம்லேருந்து ஆளுகளை கூப்பிடுங்க. இது வந்து பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு நடிகர்களுக்கு மட்டுமே கிடைச்ச சந்தர்ப்பம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்தளவுக்கு அவங்க ஏற்றுக்கிட்டுருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் முன்னால் ஒருத்தர் உட்காந்துருக்கா, நான் பார்க்குறேன் அவர் என்ன பண்ணணுங்கிறதுக்காகவே பாருங்கள் ஒரு முடிவோடு இருக்கார். இன்றைக்கி நான் ஒவ்வொரு வாரம் பார்க்கும்போது எனக்கு போட்டி இருக்கும் எல்லாருக்கிட்டேயும், அது ஆரோக்கியமான போட்டி. ரெண்டாவது வந்து நகைச்சுவைனா பெரும்பாலும் இரட்டை அர்த்த வரசனங்கள் இருக்கும், விரசம் இருக்கும், அப்படிலாம் கூட நிறைய சிரிக்க வைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரையில் எப்போவுமே வந்து அது கிடையாது, இரட்டை அர்த்த வரசனங்கள் எதுவுமே நான் கேட்டதில்லை. ரெண்டாவது வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு சில காமெடி வந்து இருக்கும் இது தேவையான்னு, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே இப்படி திரும்பி பார்த்தால அப்படி இருக்க மாட்டாங்க, தண்ணி எடுக்க போயிடுவாங்க, அப்படிலாம் இருக்குது காமெடி. பட் இங்கே அது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப நிகழ்ச்சி தான் அஸ்தப்போவது யார், அதில் மாற்றம் கிடையாது. வாழ்த்துக்கள். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேவை. ஏன்னா மக்கள் எவ்வளவோ பிரச்சனையில் இருக்காங்க, நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய பார்த்தாலும் சந்தோஷப்படுத்த முடியும் நூற்றுக்கு நூறு கேரண்டினா நீங்கள் தான் போங்க, அது மாற்றமே. தேங்க்யூ சார். சார், உங்களுடைய முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட். இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற அழகர் மலையும் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற மூணாவது ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப பயமாக இருக்குது அடுத்து. ஏன்னா இந்த அழகர் மலைக்கு அப்புறம் வந்து அடுத்த படம் இதே மாதிரி உங்கள்கிட்டலாம் பேர் வாங்கணும் இல்லையா, நல்ல பேர். அதுக்காக இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் நிச்சயமாக அறிவிப்பு வரும். ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். தேங்க்யூ. உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் எ ஸ்பெஷல் சீட். இன்றைக்கி நம்மளோட ஷோ பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. முதலாவது வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். போச்சாயி 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 போச்சாயி. பலமான நகைச்சுவையை நலமாக தருகிற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய அன்பான பார்வையாளருக்கும் இந்த இடத்துல நல்ல நன்றி வணக்கத்தை சொல்லிக்கொண்டு என்றைக்கும் போல எங்கள் நிகழ்ச்சி உற்சாகமும் தூண்டுதல் மூட்டுகிற மரியாதைக்குரிய மதன் பாபு சார் அவர்களுக்கும் சிட்டிப்பா அவர்கள் நன்றி சொல்லி, சகோதரி உஷா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய சாதனை படைத்திருக்கிற நாயகன், இப்பொழுது அறிமுக நாயகன், எப்படி நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு அண்ணாமலை வந்து ஒரு சிறப்பான படமோ, இளைய தளபதிக்கு ஒரு திருமலை எப்படி சிறப்பான படமோ, அதுபோல் மரியாதைக்குரிய ஆர்கே அவர்களுக்கு அழகர் மலை ஒரு சிறப்பான படம் அமைஞ்சு வெற்றி அமைஞ்சிருக்கிறது. எங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பை சொல்லிட்டு, அதாவது மரணம் இல்லாத பெருவாழ்வு, நோய் நொடி இல்லாத உடல் நலம், துன்பம் இல்லாத இன்பம், இப்படி தான் எல்லோரும் வாழ ஆசைப்படுறோம். ஆனால் அப்படி அமைஞ்சாத வாழ்க்கை இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா பகல் இரவு, இரவு ஒளி பகை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இருமையில் தான் உலகமே இயங்குகிறது. அப்படி இருக்கும்போது எப்போ ஒரு மனுஷனுக்கு இன்பம் மட்டுமே நீடிச்சிருக்காது, இடையில இப்படி வந்து வந்து போவோம். அதனால தான் பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே திருமூலர் சொல்லியிருப்பார், இன்மையும் நன்மையும் பிற தர வாரா அப்படின்னு சொல்லி. யார் இன்பத்தையும் துன்பத்தையும் பிற தர முடியாது, நம்ம தான் உருவாக்க முடியும் அப்படின்றதுனால. அதனால் இந்த நிகழ்ச்சியில் சில எப்பவுமே இந்த
குட்டைக்கு அட்டைக்கு என்ன உறவு, அதில் இருந்த எருமைக்கு என்ன உறவு அப்படின்வாங்க. சம்மந்தம் இல்லாமல் சிலர் சேர்க்கையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு மூணு பேர் ஏதாவது தப்பு செஞ்சிட்டான்னு சொல்லி கோர்ட்டை வந்து நிறுத்தியாச்சு. நீதிபதி வந்து உட்காந்து கேட்குறாரு, ஏன்னா பப்ளிக்கில் ஏதோ பெரிய கலெக்டாக பண்ணிங்களாமே மூணு பேர், பார்க்க பூரா ஒல்லி குச்சி ஓம குச்சி மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ சேட்டையா முதல் அனுப்பியா, என்ன செஞ்சு இன்னைக்கு? இல்லைங்க, ஒரு பட்டாணியை கிணத்துக்குள்ளே போட்டீங்க. அதுக்கு போய் பட்டாணியை கிணத்துக்குள்ளே போட்டிங்களா? ஏன்டா இது என்ன கோர்ட்டா இல்லை எல்கேஜி ஸ்கூல்னு நினச்சிங்களா? பட்டாணியை போட்டு கையா போடா போடா ரெண்டாவது நீ பாப்பா, நீ என்ன செஞ்ச? நானும் பட்டாணியை தாங்க கிணத்துக்குள்ளே போட்டேன். போடா விளையாடாங்கடா. மூணாவது நீ வாயா என்ன, நீ என்ன செஞ்ச? நான் தாங்க அந்த பட்டாணி அப்படின்ட்டுருக்கேன். அதாவது இவனை தான் தூக்கி தூக்கி கிணத்துக்கு ஓட்டுருந்துருக்காங்க. அதை அவங்க ஆரம்பத்தில் சொன்னேன்னா அவன் பேர் பட்டாணின்னு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி இவங்க செயற்கையில் எங்கேயாச்சும் பார்க்க முடியுதா? பின்னு எடுத்துருவாங்க சில நேரத்தில். அது நம்ம அது அவசரத்தில் அவசரத்தில் லவ் பண்ணுற பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அவசரத்தில் லவ் பண்ணுற வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவன், அந்த பிள்ளையவே கல்யாணம் பண்ணுறவன் மூளை இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பிள்ளை பார்த்துட்டு நோட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து புக் பண்ணுறாங்க, அப்புறம் என்ன செய்கிறாங்க, பெயிண்டிங் பண்ணி பைக்கில் ஓட்டு பேசாமல் வீட்டுக்கு போயிடறாங்க. அப்படி கவனமாக பழகிட்டாங்க. கடவுள் கூட ஒருத்தர் சோகமாக உட்காந்துருக்கும் வந்தார். வந்துட்டு, தம்பி ஏதாவது வரங்கல், என் காதலி என் கூடயே சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. அட முட்டாப்புலே, உன்னை வரந்தானே கேட்க சொன்னேன், ஏன்டா இப்படி சாவம் கேட்டு சாகுற அப்படின்னு. ஏன்னா தெரிய வேணாமா உனக்கு எதட்டு துன்பம் வரும் தெரியாமலே அவன் பாட்டு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காது. அப்புறம் அந்த லவ் பண்ணுறப்ப தான் அப்படி ஒரு எனர்ஜியாக பேசுவாங்க. அதாவது உப்புமா வாங்க மாட்டாங்க, சீனி வாங்க மாட்டாங்க, வாங்காமலே வாயிலே உப்புமாக்குன்றாங்க, பேச்சுலேயே வேறு ஒன்றும் தர்றது கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அளப்பறையாக பேசுறது சொல்லியிருக்கார், இரவை பார்த்தேன் அதாவது வானத்தை பார்த்தேன் அப்பொழுதும் நீ தான் தெரிந்தாய், சரி என்று சூரியனை பார்த்தேன் அப்பொழுதும் நீ தான் தெரிந்தாய். ஏன்னா மறைச்சிக்கு நிற்கிற அந்த தண்டி குழுக்க மாதிரி எதுவுமே பார்க்க முடியல. முன்னுக்கு இருந்தப்ப என்னாகும், காரணம் சாப்பிட்றத பார்த்தா சில வீட்டில் சில பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே வராமலே சாப்பிட்றது. ஒரு அம்மாலாம் ஆறு மாதமாக வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு கடைசியில் வெளியே வர முடியல, என்ன வாசல் சின்னது. அப்புறம் இடித்து வாசல் விட்டு கிரேனை வச்சு தூக்கிட்டாங்க, இந்த கணத்து குழந்தை ஆணையை தூக்குற மாதிரி. அப்படி போங்க, இன்னும் கொடைக்கானலுக்குலாம் போயிட்டு அதே மாதிரி ஒரு அம்மா கனமான அம்மா போயிட்டு அது குதிரை வண்டியில் ஒன்று ஒரு ஆசை, குதிரை வண்டி கணக்கு கொடுத்து கொஞ்சம் சவாரி போகணும், உட்காருமா நடுவில் உட்காந்துருக்கு, வண்டி சுத்தமாக நகரில் கிட்டுங்கிட்டு பார்க்குற என்னம்மாச்சு பதுங்கிச்சு ஒரு ஒரு ஆரடி அளத்துக்கு வீடு. அப்பா உனக்கு 6 ரூபாய்க்கு ஆனால் 60 லட்சம் ரூபா செலவழிக்க முடியாது, கொஞ்சம் முன்னுக்கு வாமா அப்படின்றார். இந்தம்மா அப்படி முன்னுக்கு வந்து உட்காந்து குதிரை படுத்துக்கிடுச்சு. ஏமா இப்படி, சரி கொஞ்சம் பின்னாடி வாமாண்டார், குதிரை மேலே போயிடுச்சு. அதான் இப்படி அண்ணாந்த பார்த்துக்கிட்டுருக்கான், எனக்கு தான் நேரம் சொல்லிட்டேன், கொஞ்சம் நகலுமா கொஞ்சம் நகல் இறங்கிக்க இப்போ சரியாக இருக்குன்னு வேறு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுதான் ஜெயம் பாவம் அப்படி அதுவே சாப்பிட்றது ஒன்று. அப்புறம் அந்த பிள்ளை கேட்டுச்சு, ஏங்க சொல்லுங்கள் நம்ம கல்யாணம் எப்போ? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அடுத்து தான். 6 வருஷமாக உங்கள்கூட பழகிறே, உங்களுக்கு தங்கச்சி இருக்கிறது சொல்லவே இல்லை, நேத்தன பிறந்தா. அப்போ இந்த பிள்ளை என்னைக்கு வளர்றது பெருசாகிறது அது என்னத்துக்கு கல்யாணத்தை முடிக்கிறது குதர்க்கமாக பேசினா நம்மளுக்கு குழப்பமாக போயிடும். அப்புறம் ஏண்டி நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா வருவாரா? எங்கள் அப்பா வராரா ஆட்டுக்குட்டி வராரெல்லாம் பேசாங்க, கண்டிப்பாக என் புருஷ வருவேன் தாலி எடுத்து கொடுப்பேன் கல்யாணம் முடிச்சுட்டு. அதே அப்படியே தகச்சு மல்லாக்க விழுங்கிட்டேன், இப்படி ஒரு குடும்பமாக சேர்ந்த பிள்ளை அது இல்லாமல் செலவு பண்ண முடியும் வைப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணுவாக்க போயில் தான் நம்ம ஆளை உண்மையிலேயே அப்போ நடிப்பாங்க, ஒரு ஒரு நடிப்பு உண்மையிலேயே நடிகரத்தனமாக இருந்தாண்டா 4 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுந்துருவார். அப்படி நடிப்பாங்க, அப்படியே பக்குமா டீசன்ஸுக்கு ரொம்ப டியூஷன் எடுத்த மாதிரி உட்காந்துருப்பாரு, பக்கா உட்காந்து மிச்சர் கொண்டு வர அந்த பிள்ளை குனிஞ்சிக்கிட்டு. அந்த பிள்ளை என்ன பெரிய மாதிரி அன்னை குனிகிறவில் தான் மறுநாள் குனியாது, ஏன்னா மறுநாள் குனிஞ்சிருப்பேன். அப்படியே மிச்சரை கொண்டு வரும், அதில் அந்த ஒரு சின்ன அந்த பக்கோடா இருக்க மாதிரி இருப்பார், ஒரு பொடி அது மில்லிகிராம், அதை ஒரு விரலில் எடுப்பேன், எடுத்து அப்போ அதை எடுக்கவே முடியாது, கொசு கூட எடுக்க முடியாது, எடுத்து முனி பல்லை கடிப்பேன். உடனே அப்பா தான், என் பையன் இந்த மாதிரி சாப்பாடு வச்சுன்னா அவன் பிடிக்காது, எப்பயுமே லட்சியம் குறிக்கோள். இதே இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தா முக்கு கடையில் டீ கடையில் 1/2 கிலோ மிச்சரை வாங்கி மாடு தவிட்டு கொண்ட மாதிரி திம்பேன், பருத்து பருத்து பருத்து. ஆனால் இங்கே மட்டும் அப்படி ஒரு நடிப்பு, இது எதுக்கு இந்த வீணா போன நடிப்பு அப்படி. அந்த மாதிரி அப்புறம் உட்காந்து வேறு விஷயம்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. பொண்ணு உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லுங்க போனார், அப்படி மல்லிச்சுன்னு கூச்சிப்போவேன், ஏன்னா பொண்ணு பேசுன்னு சொல்லியிருக்கல, போய் கதை உடச்சிட்டு உள்ளே போய் ஒரு நேரம் கழிச்சு வந்திருக்கான். அவங்க அப்பா கேட்டார், மாப்பிடம் ஒரு ஒரு பல் பொம்பளப்பில் ஈண்டு காதை வாய் வரைக்கும் வச்சுட்டு போறியாடா, என்ன பேசுனா ஒரு 5 நிமிஷம் தானே போனேன், எதுக்கு ஒரு நேரம் கழிச்சு வர? சும்மாரியா நான் 5 நிமிஷம் பேசினேன், மீது 55 நிமிஷம் அவள் பேசுனா தோண தோண தோணு, அதை நான் பேசி உட்காந்து கேட்டுட்டு வந்திருக்கேன். என் நிலைமையை பாரியா கொஞ்சம் யோசிச்சு பாரியா, என்ன கேட்டா? அவள் கேட்ட கேள்வி கூட வித்தியாசமான கேள்வி தான், ஒருவான தண்ணியில் எத்தனை துணி துவப்பா அப்படின்னு கேட்டா. ஏன்னா அப்பயே ஆரம்பிச்சிருக்க என்ன ஆகும் கிழமை இன்னும் சில நேரத்தில் வரதட்சணை ஆரம்பிப்பாங்க பேசும்போது. சரி அப்புறம் பேச வேண்டியதை பேசுவோம், அப்புறம் இப்போ இன்றைக்கி பேச வேண்டியதான் பேசுனீங்க, பேச வேண்டிய முதல்ல பேசுங்க. சரிங்க, மாப்பிள்ளைக்கு என்ன ஓடுவீங்க? பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ல மாப்பிள்ளையே போடுவோம், நாங்கள் அப்படியாது நீங்கள் லேசாக நினைக்காங்க அது விடியா. சரிங்க, அது கிடக்கட்டும், மாப்பிள்ளைக்கு எங்கள் சார்வாக இருந்து நாங்கள் என்ன போடணும், மாப்பிள்ளைக்கு நாங்கள் என்ன போடணும்?
ஜாமீல் ஒரே ஒரு கையில் உள்ளே இருக்கு, அஞ்சு வருஷம் போய் ஜெயிலுக்குள்ள வந்து போட்டீங்கன்னா வெளியே ஜாமீனில் எடுத்து வருவோம். இப்படியே குதற்கு சரிங்க, கிடக்கட்டும்ங்க. நீங்கள் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து கார் கேட்குறீங்க, பங்களா கேட்குறீங்க, அதோடு இல்லாமல் ஒரு 500,000 பணம் கேட்குறீங்க. தினையும் கொடுத்து நாங்கள் பொண்ணை கொடுக்கணுமா? தினையும் கேட்டோமா? தினையும் கொடுங்க, பொண்ணை வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க, ரொம்ப அழுப்பாக இருந்தா பேசுனா அதை சேர்த்து போகிறது அவங்க அதை மட்டும் வாங்கிட்டு போகிறது பார்த்துருக்காது. அப்படியே திணறிட்டாங்க. சரி இது கேட்குறீங்களே, மாப்பிள்ளைக்கு என்ன இருக்குது அதை சொல்லுங்கள். 4 ஏக்கர் நிலம் இருக்குங்க மெயின் சிட்டியில், 5 கார் இருக்குது, 4 பங்களா இருக்குது, இது மட்டுமா? கல்யாணம் ஏற்கனவே 5 குழந்தை இருக்குது அப்படின்ட்டுருக்கேன். அது முன்னாடி சொல்லுங்களா, திருச்சி செய்யலாம் அது இல்லாமல் நான் இதை கொடுக்க தெரிஞ்சேன். இன்னி பெட்டல் எடுத்து ஒன்று கல்யாணம் வீட்டில் வேறு நடக்கும், கல்யாணம் வீட்டில் ஒரே சண்டை. என்னையா சண்டை? என்னப்பா பத்திரிகையில் பேரை போட மறந்துட்டாங்க கடைசியில், யார் வேற மாப்பிள்ளையோட பேரையும் போட மறந்துருக்காங்க என் பார். அப்புறம் என்ன பத்திரிக்கை அடித்தாங்க, யாருக்கு மீது ஏன் போச்சு? அப்புறம் ஒரு ஆள் மொய்யில் தான் போயிருக்க, சாப்பிட்டுட்டு சாப்பிட்டே இல்லையா? 250 ரூபா சாப்பாடு சாப்பிட்டு பேசாமல் போகிறேன், ஏன் மொய் எழுதலை? எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க அவ்வளோவா, நாம படித்ததே அவ்வளோ இல்லை. இப்போ நான் ஒன்று ரூபாய் கொடுத்தா அவ எழுது வாங்க, தப்பிக்கிறதுக்கான வழி. இன்னொரு ஆள் என்ன ஏன் மொய்யில் தான் போகிறேன், மொய் மறந்துட்டியா? சாரிங்க மெய் மறந்துட்டேன், சாப்பிட்டு சாப்பாடு இல்லை. வசனங்களை தீட்டி தீட்டி பேசுறது. இன்னும் கல்யாணம் வீட்டில் என்ன, நம்ம நண்பரோட கல்யாணம், நம்ம பார்த்து ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாத்தான், என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? கல்யாணம்ங்கிற 1000 காலத்து பயிர்றா, அதனால் ஒரு உங்களோட யூரியாவை கொடுப்போம், அவங்க வாட்டுக்கு போட்டு வந்துச்சு வளர்த்துக்கிட்டு வரட்டேன். எதுவுமே செலவழிக்காமல் சூதானமாக தப்பிச்சு போகிறதில்ல, அம்மாளுக்கு மூளையத்தை சரியாக பயன்படுத்துறது. அதில் சில இடத்துல கல்யாணம் விட்டுக்கு அந்த பேச்சாளரை கூட்டிப்பிடுவாங்க, எதுக்கு அந்த இடத்துல பேச போகிறாங்க தெரியல, பார்ப்போம். தாலி எட்டினா அவங்ககிட்ட மித்த வேலையை பார்ப்பாங்க. இவன் போய் அந்த இடத்துல கல்யாணம் என்பது ஒரு மட்பாண்டம் பொழுது அது உடையலாம் பிரியலாம் தெரிக்கலாம் இப்படியாக பேசுவாங்க. ஒரு கல்யாணம் விட்டு பழுப்பு மாதிரி தான் பட்டியிருந்து தெரிச்சு அது தீ பொண்ணோட சேலையில் பட்டு தீ பிடிச்சி அழியலாம்டா அவன் அடிச்சு முறிக்கிட்டாங்க. எங்கட வந்து எதிராக பேசுகிறேன். இப்படி ஒரு கல்யாணத்தில் எதை பேசக்கூடாது அதுதான், ஏன்னா வரதட்சணை வந்து மெயினாக ஒரு ஒரு எபிசோட் நம்ம சொல்கிறது உண்டு, இதை குடைக்கணும்னு சொல்லி அப்படி நடந்து போச்சு. கல்யாணம் வீட்டில் யார் யா ஒரு ஆள் பெரிய பெரிய ஆள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆள் கோமணத்தை கட்டிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அடிச்சவன் வெளியே வரட்டியா, மெதுவாக பேசியா? அவர் தான் பொண்ணோட அப்பா, பூராத்தி கொடுத்தது போக அந்த அளவுக்கு அதே மிஞ்சிச்சு அப்படி கொல்லி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு போகிறாங்க. ஒரு சொல்லியிருக்காரு எங்க இந்த அம்மா வீட்டுக்கார்ட்டு, நம்ம வயலுக்கு ஒரு பொண்ணு வார்த்தம்ல, அந்த வீட்டில் எவனோ கொல்லி அடிச்சுட்டு போயிட்டான் நமக்கு கொள்ளக்காரை வந்து கொஞ்சம் முந்திக்கிட்டான் போல, ஏன்னா இவங்க அடிக்கும்ட்டு இருந்தது வரதட்சணை மூலம் அடிக்கிட்டு தான் வந்துருப்பாங்க. அப்படி காரணம் என்னென்னா, இப்போ தெருவில் வந்து ஒரு 10 பைசா கேட்டால் அவனை பிச்சைக்காரன்னு சொல்கிறான், அதே இதை ஒருத்தர் வீட்டுக்குள்ளே 10 லட்சம் கேட்டால் அவனை மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. காலம் அப்படி மாறி போச்சு, என்ன செய்ய முடியும்? அதனால் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தையும் இதெல்லாம் குடும்பத்தில் சொன்ன விஷயம். இப்போ உங்கள் கல்யாணம் முடிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி குழப்பம் வரும். உன்னை என்னையா சொன்னேன், பொண்ணை உன்னை எப்படி பொண்ணு பார்க்க சொன்னேன், நல்ல குடும்பத்துக்கேற்ற குத்து விளக்கு மாதிரி பார்க்க சொன்னேன், அவன் யாரோ ஒருத்தர் கட்டி வச்சு வந்து முதலே நொங்கு நொங்கு குத்துறாயா, அதான் குடும்பத்துக்கேற்ற குத்து விளக்கு குத்துறல்ல, அதான் அப்போ நானே சரியாக பார்க்காம விட்டுருக்கான். என்ன நீ என்கிட்ட யோசிச்சுட்டு வந்து கூறட்டமாக பேசிகிட்டு இருக்க, ஏயா இத்தனை ஒன்றில் ஒல்லியாக பார்த்துருக்க, ஒல்லியாக பார்த்து நல்லதானுங்க, தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறானையா, உன்னை குண்டாத்துக்குனா கொஞ்சம் சிரமம் கொண்டு வாங்கலாம், இந்த வாரியை தூக்கிட்டு ஆச்சு ஆடுறது வரண்டா. நாங்கள் இதுக்கு எடுத்து எங்களால் பேச முடியாதுங்க, உணர்ச்சி இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன மாதிரி. எதுக்கு குடும்பத்துக்கான விஷயத்தை எடுத்து அதிகமாக பேசுறதுன்னா, வீட்டு பாடம்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் வீடே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. பார்த்தீங்கன்னா பழைய கிராம பக்கம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், முதல்ல படி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், வாழ்க்கையில் படி. அந்த காலத்து வீடெல்லாம் ரொம்ப உயரமாக இருக்காது, ஒரு 4 அடி தான் இருக்கும், அப்படி குனிஞ்சு போகணும். அது எதுக்குன்னா படித்தபடி அதுக்கடுத்து பனி, படி அதுக்கடுத்து பனி. அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஹால்னு சொல்கிறோம், முன்னாடி அது நடைன்னு சொல்லுவாங்க, படி பனி அதுக்கடுத்து அதுபடி நடை. உள்ளே போனீங்கன்னா மேலே வீட்டுக்கு போகிறக்காக ஒரு படி வச்சுருப்பாங்க ஏறுபடி, அதுபடி நடைபடி நடந்தீங்கன்னா படி படிச்சுட்டு பணிஞ்சிட்டு அதுபடி நடந்தீங்கன்னா நீ வாழ்க்கையில் ஏறலாம். ஏறணுன்னா உள்ளே ரெஸ்ட் ரூம் வச்சுருப்பாங்க ஓய்வரை, ஏறின வாழ்க்கையில் ஏறின பின்னாடி ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதான் வீட்டு பாடம்னு என் கற்பனைக்கு ஊற்றதை நான் தோத்துட்டேன். அது மாதிரி இன்னும் சுருக்கமாக சொல்லுவாங்க, வாழ்க்கையில் எதுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் சண்டைகள் வருது கணவன் மனைக்கு இடையில் போது, அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. வறுமையான குடும்பம், ரெண்டு பேரும் அப்படி வெளியே வரும்போது ஒரு இளநி இளநி சாப்பிடும்போது அந்த பிள்ளை ஆசைப்படும் இவர் ஆசைப்படும், முடியல 5 ரூபா தான் இருக்குது, ஆனால் ஒரு இளநி தான் வாங்க முடியும். ஒரு இளநியை கொடுங்க நீ சாப்பிடுமா, நீ புள்ள தச்சு புள்ள கற்பமாக இருக்கு நீ சாப்பிடு, இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு உழைக்கிறாள் நீங்கள் ஒன்று அந்த இளநியை சாப்பிடுங்க. ரெண்டு பேருக்கு ஒரே சண்டை, ஒரு இளநியை வாங்கிட்டு கடைக்காரர் சொன்னார் 2 ஸ்டாக் கொடுக்குறேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. போட்டாச்சு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு, இளநீர் வத்தே காணும் அப்படியே இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அவர் வீட்டுக்கு உழைக்கிறவர் அவர் சாப்பிடு போயிட்டுன்னு அந்த பிள்ளை சாப்பிடாமல் இருக்குது, இவர் கற்பத்தில் இருக்க பண்ண கற்பனி பண்ண அது சாப்பிட்டு சொல்லி இவர் அப்படியே பேசாமல் இருக்காரு, ஒரு மணி நேரம் அப்படியே இருக்குது. இதுதான் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அதோட கொஞ்சம் துன்பம் வரும்போது கொஞ்சம் விட்டும் கொடுத்தோம்னா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் சுவாரஸ்யமாக மலரும் நந்தவனம் மாதிரி எப்பொழுதுமே நறுமணம் கமலம் என்று சொல்லி, அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நிகழ்ச்சி மூலம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சுவை மலரட்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். நன்றி, வணக்கம், நண்பர்களே. வெல்டன், கடைசியில் சொன்ன இன்றைக்கி அந்த 2 வார்த்தைகள் இருக்குல்ல, அது அப்படியே வந்து பொன்னேட்டில் பதிச்சு வைக்க வேண்டிய ஒரு விஷயம்.
அது ரொம்ப அருமையான ஒரு டெஃபினேஷன். முதல்ல வந்து படி, அப்புறம் கொஞ்சம் வளைஞ்சு போ, அப்புறம் நட, அப்புறம் மேலே ஏறு, அப்புறம் நீ ஃப்ரீயாக இருக்கலான்றது இருக்குல்ல, நாங்களே நிறையா கற்றுக்குறோம். கண்டிப்பாக அதே நம்ம பணியாமல் போனால் இடிக்கும், பீச்சா ஒன்று அவ சொல்லுவாங்க. இது சில பேர் நினைப்பேன். இப்போ நீங்கள் கல்யாணத்தை பற்றியே பேசிட்டு வந்தீங்க. அந்த காலத்தில் 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணினாங்க. ஆனால் இந்த காலம் இப்போ மாறி போச்சு, ஒரே போய் சொல்லி 1000 கல்யாணம் பண்ணுங்க. என்னடா இந்த பொய்னு கேட்டால், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆர்கே சார், எங்கள் முத்துவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முத்து, உங்களுடைய நகைச்சுவை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை விட அதோட அர்த்தத்தோட ஒரு கருத்து சொன்னீங்கல்ல, அது மிக மிக ரொம்ப பிடிச்ச விஷயம். படி, பணிவு, நடை, அது வந்து எல்லாரையுமே பாதிக்கிற ஒரு வசனம். நிச்சயமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அத்தனை பேருமே இதை இதயத்தில் ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி அந்த விட்டு கொடுத்தல் சொன்னார்ல, அந்த ஒரு இளநியை ரெண்டு பேர் வச்சுட்டு அந்த இளநி குறையாமல் இருக்கிறது, அதில் வந்து அந்த சுவை குறையாமல் இருக்கு. நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னா அந்த இளநீர் விற்கிறவன் எங்க ஸ்டா நடுவில் விட்டுற போறாங்க, அவன் ஊங்கி எங்க சாப்பிட போறான்னு பார்த்தேன். நல்ல வேலை அவங்க ரெண்டு பேரும் கூட உள்ள அப்படியே வச்சிட்டாங்க. முத்து வந்து முத்தான வார்த்தைகளை உதித்தார் என்று சொல்லலாம், அதில் ஒன்றும் மாற்றம் உண்டு. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, நன்றிங்க சார். நடிகரவர் திடீர்னு எழுத ஆரம்பிச்சுப்பாங்களா? நான் அருமையான விஷயங்கள் எழுதுவேன், அதை நீங்கள் நக்கீரன் .in படிங்க. நிச்சயமாக ரெசிபி ஓகே எழுதுறேன்.